வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜோஸ் டெலிகேசிஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான சீரக சம்பா பிரியாணி ரைஸ்ல வெண்பொங்கல் ட்ரை பண்ணிருக்கேங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். இன்னைக்கு நம்ம வெண்பொங்கல் வந்து நார்மலாக பச்சரிசி செய்வோம், சில பேர் புழுங்கரிசிலையும் செய்வாங்கங்க. இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சூப்பரான வந்து சீரக சம்பா ரைஸ், பிரியாணி ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் செய்ய போகிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தான். சரி, உங்களுக்கு அதை வீடியோவை போட்டுடலான்னு வந்து நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இதே டம்ளரில் ஹாஃப் டம்ளர் உங்களுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க, பாசிப்பருப்பு. இது ரெண்டையும் நான் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேங்க. இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ நான் இதே டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். 1.5 கப்பு, அதாவது அரிசி 1 கப்பு, பருப்பு 1/2 கப்பு, 1.5 கப்புக்கு 4 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குங்க. எதில் வேணால் நீங்கள் அளந்துக்குங்க. இந்த மெஷர்மெண்ட் ரொம்ப கரெக்டாக இருக்கும். சரியான அளவு உப்பு சேர்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு இறக்கினதுக்கப்புறம் நெய் ஊற்றிடலாங்க. இப்போயே நம்ம நெய் ஊற்றணுன்னா நல்லா மனமாக இருக்கும். ஸோ நான் சும்மா கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துடுறேன். நல்லா உங்களுக்கு குழைவாக வேணும்னா 5 to 6 விசில் விடுங்க. உங்கள் குக்கரை பொறுத்து விசில்லாம் மாறும். நான் இன்றைக்கி ஒரு 4 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிறேன். நம்ம தாளிச்சிடலாங்க. பொங்கலுக்கு நல்ல நெய் நிறைய ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கிங்க. நான் ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன். இதில் குட்டி குட்டியாக நறுக்குன்னு இஞ்சி சேர்த்துடலாம். இங்கே ஒரு 2 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். ஒரு நிமிஷம் நல்லா பொரியட்டுங்க. நல்லா ஒரு 10 முந்திரி பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க. பொங்கலோட முந்திரி பருப்பு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வரட்டுங்க. முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சுங்க. இப்போ நல்லா 1 டேபிள் ஸ்பூனு இது மிளகை வந்து நான் 1-2 இடித்து வச்சுருக்கேன். இது நம்ம சாப்பிட்றப்ப தூக்கியே போட மாட்டோங்க, அப்படியே நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த சீரகமும் மிளகும் நல்லா பொரியட்டுங்க. சீரகம் மிளகு எல்லாமே பொரிஞ்சிருச்சுங்க. இதை நம்ம இறக்கிடலாம். இப்போ 4 விசில் விட்டுட்டேங்க. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, சூப்பராக மணக்குது. இந்த டயத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம தாளிச்சு வச்சதை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், சூப்பரான பொங்கல். அதுவும் சீரக சம்பால் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ நல்லா மனமாக இருக்கும். ஒரே ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நெய் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நான் நெய் நிறையா போட்டு தாளிச்சிருக்கிறதுனால நான் நெய் சேர்க்கலை. உங்களுக்கு நெய்யோட அளவெல்லாம் உங்களோட அளவு தான். இப்போது நம்ம சூடாக சாம்பார் வித்து தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணிடலாம். சூடான சூப்பரான சீரக சம்பா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸோட வீடியோஸ் வேணுமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். அண்டில் திஸ், பை ஃப்ரம் ஜோதி டாட்டா. பாய்.